ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பதான்கோட் தாக்குதல் குறித்த விசாரணைக்காக 27ஆம் தேதி பாகிஸ்தான் குழு இந்தியா வரும் என தகவல். நாகையில் பாறை எரிவாயு திட்டம், கருத்து கேட்பு கூட்டம் நடத்த நடுவன் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவுறுத்தல். விவசாயிகள் தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 22ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம், பி ஆர் பாண்டியன் அறிவிப்பு. பறக்கும் படை ஆய்வில் இதுவரை தமிழகத்தில் 8.5 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். கூடுதலாக வசூலித்த கட்டணத்தை 15 நாட்களுக்குள் திருப்பி அளிக்கும்படி தனியார் பள்ளிகளுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் எச்சரிக்கை. மேட்டூர் அருகே ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 3.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். எர்ணாகுளம் சென்னை சென்ட்ரல் இடையே April 10ஆம் தேதி சுவிதா சிறப்பு தொடர்வண்டி இயக்கம், நாளை முன்பதிவு. விருதுநகரில் வேட்பாளர் செலவு தொகை மதிப்பீடு குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் அதிகாரிகள் ஆலோசனை. புதுச்சேரியில் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணிகள் தொடக்கம். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி, வங்கதேசத்தை 36 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இங்கிலாந்து அணி. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.